ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2021 பெரும்பாலானோர் எதிர்பார்க்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் எல்லாமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2021 வரப்போகிற காலங்களில் என்னென்ன தேர்வுகள் வந்து வரும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2021 எந்த ஒரு தேர்வுமே வந்து பெரிதாக வந்து நடைபெறலை. ஸோ வந்து பெருவாரியான மாணவர்கள் வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் வந்து எழுத முடியாத சூழ்நிலை வந்து 2021 இருக்குது. ஏன்னா அவ்வளவு அதிகமான கொரோனா தாக்கம் வந்து இருக்கிறதுனால எந்த ஒரு தேர்வும் கண்டக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையிலும் வந்து அரசு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பெருவாரியான நபர்கள் வந்து எந்தெந்த தேர்வுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் தான், அதாவது ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு தான் வந்து பெருவாரியான பேர் காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வு வந்து கடைசியாக 2015 தான் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த தேர்வு பற்றிய எந்த ஒரு தகவலும் இல்லை. இப்போ கடந்த ஆண்டு 2020 வந்து இதுக்கான தேர்வு வந்து நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து படிப்படியாக தள்ளி போயிட்டே இப்போ 2021 இந்த தேர்வு நடக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான் அப்படிங்கலாம். ஏன்னா கொரோனாவோட தாக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அதுபோக மற்ற போட்டித் தேர்வுகளும் இருக்குது. ஸோ வந்து இதனால் வந்து இந்த ஆண்டு இது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா பள்ளிகளில் வந்து அதிகமான ஆய்வக உதவியாளருக்கான வேக்கன்சிஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ வந்து இது பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக வந்து இதை வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு அடுத்த ஆண்டில் வந்து முதல்லையே வந்து இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 4. இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் காத்திருக்காங்க. ஸோ குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அதனோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதுக்கு பெருவாரியான நபர்கள் காத்திருக்காங்க. குரூப் 2 எக்ஸாம் வந்து மே ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷனே வந்து இன்னும் வெளிவரலை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆண்டுலேயே வந்து கண்டிப்பாக வந்துடும். ஆனால் வந்து அது வந்து இப்போது ஜூலையா ஆகஸ்டா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இந்த ஆண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக நடைபெறும். எக்ஸாமும் வந்து நடைபெறும். குரூப் 4 எக்ஸாமும் அதே மாதிரி தான். இதனோட நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மந்தில் வரும், டிசம்பர் மந்தில் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து இருக்குது. ஆனால் வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து தள்ளி போகும். ஏன்னா குரூப் 2 எக்ஸாமே தள்ளி போகிறதுனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமும் வந்து தள்ளி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தள்ளி போனால் எவ்வளோ நாள் தள்ளி போகும் அப்படின்னா இந்த இயர் எண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டிசம்பர் மந்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவரலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா தேர்வு வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதமும் அல்லது பிப்ரவரி மந்த்லேயோ வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாம் தான். டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வந்து இன்னும் வந்து உறுதிப்பட சொல்ல முடியல. ஏன்னா வந்து முன்னாடியே தேர்வானவங்க வந்து எங்களுக்கான போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அரசும் வந்து அதை படிப்படியாக போடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாமும் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆனால் வந்து அது இந்த ஆண்டு தான் நடைபெறும் அல்லது அடுத்த ஆண்டு தான் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியல. அடுத்த பெருவாரியாக இருக்கக்கூடிய தேர்வு வந்து அதிக பேரால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தேர்வு எது அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எக்ஸாம் தான். ஆல்ரெடி வந்து இப்போது 2020 எண்டில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ரிட்டர்ன் எக்ஸாம் நடைபெற்றுச்சு. ஸோ அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து பெருவாரியான நபர்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து நடைபெற்ற பிறகு மீண்டும் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பில் பிசி எக்ஸாமோ அல்லது எஸ்ஐ எக்ஸாமோ வந்து நோட்டிஃபிகேஷன் வெளிவருமா அப்படிங்கிற நிறையா பேருக்கான டவுட் இருக்குது. கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா வந்து இன்னும் நிறையா வேக்கன்சிஸ் வந்து போலீஸ் சார்பில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலும் ஒரு 8,000-10,000 போஸ்டிங் வந்து வேக்கன்சி வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து இப்போ நடைபெறக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து முடிஞ்ச உடனே அதிலிருந்து ஒரு 2 கழித்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹியூஜ் வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய பேர் தயாராகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமும் அதே மாதிரி தான்.
அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து 2019 நோட்டிஃபிகேஷன் வந்து 2020 எக்ஸாம் வந்து இது நடத்துனாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து இப்போ முறைகேடு நடந்திருக்கிறதா தகவல்கள் கசியுது. ஸோ அது எப்படி இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் எஸ்ஏ எக்ஸாம் வந்து இந்த ஆண்டு இறுதியிலேயே மீண்டும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சு, ஸோ அது வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற அளவுக்கு போய், ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலையில் அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் அந்த ஓப்பன் ஆகிறத வந்து தள்ளி வச்சுட்டே வந்தாங்க. ஸோ அது வந்து இந்த மாதமோ அல்லது அடுத்த மாத இறுதியிலையோ வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிறதுல ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து அதே மாதிரி தான், பிஜிடிஆர்பி மாதிரியே பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கும் நிறைய பேர் வந்து காத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பியோட எக்ஸாமுக்கு 1 மந்த் ஆர் 2 மந்த் கேப்பில் வந்து கண்டிப்பாக அதுவுமே நடைபெறும் அப்படிங்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தான் வந்து பெரும்பாலானோர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்க இந்த லாக்டவுனை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாக்டவுனில் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஷெடியூலையும் டைம் டேபிளையும் போட்டுட்டு நீங்கள் எந்த தேர்வுக்கு தயாராகிறீங்களோ அதில் கான்ஃபிடென்ட்டாக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.